நீ சொன்னது உண்மைனா இப்படி ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்ல. இன்னும் அவளுக்கு கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னா நான் சந்தோஷத்துல மிதக்க ஆரம்பிச்சிருவேன். என்னதான் இருந்தாலும் நம்ம எதிரி கஷ்டப்படுறப்போ பார்த்து ரசிக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுலயுமே கிடைக்காது. இல்லக்கா, எனக்கு வந்த கோபத்துல இப்படி பண்ணனே தவிர வேணும்னு பண்ணலக்கா. எனக்கு நீ, அஜய், குழந்தை எல்லாருமே முக்கியம்க்கா. இதுல யார பெரியனு சொன்னாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் செத்துட வேண்டியதுதான். ஸ்வாதி, என்ன பேச்சு பேசுற? சாகிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சந்தோஷமா சிரிச்சு பார்க்கணும் தானம்மா. இனிமே என்ன விட்டுட்டு போன நான் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். நீயும் உன் வயதுல வளர நம்ம அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கணுமா. அம்மா, நம்ம கல்யாண வீட்லயே கதரும், எழவு வீட்ல சும்மாவா இருக்கும். நீ வேணா பாரு, உனக்கு பொம்பளை பொண்ணுதான், நம்ம அம்மா மாதிரியே பிறக்கும். ஆனா பாருக்கா, நம்ம அம்மா தலையெழுத்து மாதிரியே என் குழந்தை தலையெழுத்தும் கஷ்டத்துலதான் ஓடு போல. அப்படிலாம் இருக்க நாங்க விட்டுருவோமா? அப்படின்னா நான் எதுக்கு இருக்கணும்? அத பத்திலாம் யோசிக்காம நீ ரெஸ்ட் எடு. உன் வயதுல இருக்கிற நம்ம அம்மா தான் உன் வாழ்க்கைக்கான ஆதாரம். அவ எங்கன்னாலும் நம்மள கைவிட மாட்டா. பிள்ளைங்க வாழ்க்கைக்காகவே வாழ்றவங்க, அவங்க நம்ம கஷ்டப்படுறத விரும்ப மாட்டாங்க. ஸ்வாதி, நீ தைரியமா இரு, உனக்கு துணையா நம்ம அம்மா இருப்பாங்க. ஸ்வாதி, நீ தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம தூங்க. ஐயோ ஐயோ, ஹலோ ஹலோ, என்னையா தமிழ்நாடு அரசியல் மாதிரி திடீர்னு திடுக்கிடும் திருப்பம் ஏதாவது ஏற்பட்டுருச்சா? உங்க முதலாளி அஜய் இருக்காருல்ல? ஆமாயா, அஜய் இங்கதான் வீட்டுல இருக்காரு. அவரை பத்தி எதுக்கு தேவையில்லாம இப்ப பேசுற? அவரு இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. என்னது, ஹாஸ்பிட்டல்லையா? யோ, என்னையா வளர்ற? ஸ்வாதிய பாக்க இங்க அஜய் வந்திருக்காரு சார். ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேக்குறதுக்கு இவ்வளவு நேரமா மூர்த்தி? சரி சரி, நல்ல செய்தியா சொல்லு. நல்ல செய்தியாவே சொல்லி உங்களை எப்பயுமே சந்தோஷமாவே வச்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா நடக்கிறதெல்லாம் என்னாச்சு மூர்த்தி? ஏன் தயங்குற? இல்லம்மா, ஒரு கெட்ட செய்தியா இருந்தா உடனே சொல்லிடலாமா? ரெண்டு கெட்ட செய்தி, அதான் முதல்ல எதை சொல்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்குமா. நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? இப்ப நான் உடனே மண்டையை போட்டு உடைச்சு அந்த லக்ஷ்மியை பழி வாங்க யோசிக்கணும். எது ரொம்ப ரொம்ப கெட்ட செய்தியோ அத முதல்ல சொல்லு. அது வந்து சுவாதி கர்ப்பம் கலையில. சபாஷ், வெரி வெரி பேட் நியூஸ். வாட் நெக்ஸ்ட்? அஜய் தம்பி ஹாஸ்பிட்டல் தான் இருக்காராம், சுவாதிய பாக்குறதுக்கு போயிருக்காராமா? இதுதான் வெரி வெரி பேட் நியூஸ் மூர்த்தி. என் புள்ள என்ன தாண்டி யோசிக்கிறான்ல? நேத்து அவ்வளவு கோவப்பட்டு அவ முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொன்னவன் இன்னைக்கு அங்கேயே போய் நிக்கிறான். ராத்திரிக்குள்ள என் புள்ளைய மயக்கிட்டாளாவ? நாம சும்மா இருக்க கூடாது மூர்த்தி. சென்டிமெண்ட் கேம ஆரம்பிக்கணும். அவன அம்மா அம்மான்னு அழ வைக்கணும். பால் வாங்கிட்டு வந்துடலாமா? அஜய்,
அஜய். அஜய், அஜய் நில்லுங்க. அஜய், ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஸ்வாதிய பார்க்காம போறீங்க? நான் வெளியே இருக்கேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அஜய், யாரு தேவையிலையும் நான் ஸ்வாதிய பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் அஜய் இப்படி பேசுறீங்க? நீங்க வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அவ உங்க ஸ்வாதிங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் அவ கூட இருக்கணும். அஜய், நீங்க கஷ்டப்படுற அளவுக்கு ஸ்வாதிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது சின்னதா ஒரு வயித்து வலி துடிச்சிட்டான், அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா, டாக்டர் சொன்னாங்க. ஏய், இங்க பாரு, நான் இங்க வந்தது ஸ்வாதிக்காக, உன்கிட்ட சிரிச்சு பேசல. ஏங்க கோவப்படுறீங்க? நீங்க அவ பேசுனதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்காதீங்க. அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டான். நாம அன்பு வச்சிருக்கிற ஒருத்தவங்க நம்மள விட இன்னொருத்தர் முக்கியம்னு சொல்லும் போது கோவம் வெறுப்பு எல்லாமே வரும். ஆனா அத மட்டும் பெருசா எடுத்துக்கிட்டு நாம யோசிக்க கூடாது. ஸ்வாதிக்கு உங்க மேல அவ்வளவு பிரியம், என்னை எவ்வளவு பிடிக்குமோ உங்களையும் அவ்வளவு பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை நீங்க என்னை விட்டு வான்னு சொன்ன உடனே இதோ எமோஷன்ல பேசிட்டான். நீங்க நேத்து கிளம்பினதுக்கு அப்புறம் எனக்கும் அவளுக்கும் ஒரே ஆர்குமெண்ட். அவளுக்கு நம்ம ரெண்டு பேருமே தேவை. அஜய், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசி புரிய வச்சு. விட்டு கொடுக்கறேன்னு சொல்றியா, பிச்சை போடுறேன்னு சொல்றியா? ஸ்வாதி உனக்கு வேணா தங்கச்சியா இருக்கலாம், ஆனா அவ என்னோட லவ், வருங்கால வைஃப். நீ இங்க வந்து இந்த சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காது. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு உன்ன பிடிக்கவே பிடிக்காது. உன்ன மாதிரி ஒருத்திக்கு அவ தங்கச்சியா போறது அவ பாவன்னு அவ உணர்ற நாள் ரொம்ப தூரம் இல்ல. அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா உன்ன தூக்கி போட்டுட்டு அவ என்கிட்ட வந்துருவான். என்ன சொன்ன நேத்து முழுக்க ஆர்குமெண்ட்? நீ என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அவ என் கூட சேரக்கூடாது, சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு தானே உன்னோட எண்ணம். அவ போயிட்டா நீ எப்படி வாழுவ? அஜய், வார்த்தைகளை விடாதீங்க. கோவத்துல வர்ற வார்த்தைகள் ஒவ்வொன்னும் பிடி இல்லாத கத்தி மாதிரி, எந்த பக்கம் திரும்பும்னு சொல்ல முடியாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவ வாழ்க்கையில நான் எப்படி விளையாடுவேன் அஜய் சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது அஜய். அம்மா இல்லைனாலும் அப்பா இல்லைனாலும் நாங்க வருத்தப்பட்டு ஒரு இடத்துல கூட நின்னதில்ல. அன்ப வெளியில தேடாம எங்களுக்குள்ளேயே பரிமாறி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில காசு, புகழ், பணம், பதவி இதெல்லாம் இல்லாம பெருமையா தெரியலாம். ஆனா சந்தோஷம், சிரிப்பு, கண்ணீர் இதுக்கெல்லாம் பஞ்சமே இருந்ததில்ல. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பால மட்டுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு உறவை பிரிக்கி பாத்தீங்களே, அதுக்கு நான் தான் கோவப்படணும் அஜய். ஆனா அது உங்க வார்த்தை இல்லைன்னு நானும் நம்புறேன், ஸ்வாதியும் நம்புறா. இதையெல்லாம் தாண்டி என் தங்கச்சி வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி யோசிச்சு பாருங்க அஜய். அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். ஏய், நீ பார், நான் ஒண்ணு நேர போக ஸ்வாதிய லவ் பண்ணல, அவ கூட எப்படி சேரணும், என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உள்ள வராத, நீ கூட இருக்கிற வரைக்கும் அவ சந்தோஷமாவே இருக்க மாட்டான். ஏன் என் ஸ்வாதி கூட நிறைய சண்டை போட்டிருக்க, ஆனா